ஓம் நமோ கனகம்பட்டி முண்டை சுவாமிகளின் திருவடியை போற்றி போற்றி. ஓம் நமோ கனகம்பட்டி அரசை போற்றி போற்றி. ஓம் சம் சன்னபா ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளம் சம் நமக. வணக்கம் துளராசி நேயர்களே, துளராசிக்கு ஆனிமாசக்கான பலனை பார்க்குறோம். 15/6/2024 இருந்து 15/7/2024 வரைக்கான ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகும் சூரிய பகவானோட பலன்கள். இது கோச்சார பலன் மட்டுமே. இருந்தாலும் ஆல்ரெடி காலபுருஷனுக்கு 11 சனீஸ்வர பகவான் இருக்காரு. காலபுருஷனுக்கு 2 இடத்துல குரு பகவான் இருக்காரு. அது அப்படி இருக்கும் பொழுது பொதுவாக துளாராசியை பொறுத்த வரைக்கும் துளாராசிக்கு யோகக்காரர் சனீஸ்வர பகவான். இருந்தாலும் நடப்பில் வந்து துளாராசி 8 சனீஸ்வர பகவான் வந்திருக்காரு, காலபுருஷன் 2 இடம். ஆக தொழில் ரீதியாக உங்களுக்கு சில மன கஷ்டங்கள், அவமானங்கள், அவமதிப்பு ஏற்பட்டாலும் சமாளிப்பீர்கள், மன கஷ்டம் ஏற்படும். ஆனால் பணம் தேவைக்கு வரும், தேவைக்கு கிடைக்கும், தேவைக்கேற்ப பணம் கிடைக்கும். ஏனென்றால் துளாராசிக்கு 3-6 கிரகமாக இருந்தாலும் 8 இடத்தில் வந்திருக்கிறார். 6 இடத்து கிரகம் 8 வருவது யோகம் என்று மூலநூல்கள் சொல்கிறது. இருந்தாலும் 8 இடத்துக்குரு 2 இடத்தை பார்ப்பதால் குடும்பத்தில், துளாராசின குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள், காதுகுத்துகள், விழாக்கள் போன்ற ஏற்படும். இல்லையெனில் மற்றவர்களுடைய சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகள் அதிகபட்சம் உண்டு. ஆகவே கலகலப்பாக இருப்பீர்கள். 8 குரு வந்தாலும் மதிப்பை தட்டி பறித்தாலும் உங்கள் கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்ள பாடுபட வேண்டியிருக்கும். இருப்பினும் துளாராசிக்கு கும்பத்தில் சனி பகவான் இன்னும் ஓராண்டு காலம் இருக்கிறார். மற்றபடி நாம் பார்ப்பது இப்போ ரிஷபராசியிலிருந்து மிதுனராசிக்கு வரக்கூடிய சூரிய பகவானை பற்றியே. ஆக துளாராசிக்கு 11 அதிபதியான சூரிய பகவான் துளாராசிக்கு 9 இடத்தில் வருகிறார். தந்தை வழி ஆதரவும் தந்தை வழி சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் எதிர்ந்தாலும் உங்களுக்கு தற்சமயம் கை கொடுத்து உதவும். இருந்தாலும் அந்த ராசியை 5 இடத்தில் இருக்க சனி பகவான் பார்ப்பதால் தந்தையின் உடல் பாதிக்கப்பட்டு பின்பு ஆரோக்கியம் மேம்படும், உடல்நிலையும் சீரடையும். இருந்தாலும் பொதுவாக மிதுனராசியை பொறுத்தவரை சூரிய பகவான் அங்கே இருந்து உங்களுக்கு இந்த 1 மாத காலம் உங்களுக்கு நற்பலனை வாரி வழங்குவார். துளாராசிக்கு 11 இடத்து அதிபதியாக இருந்தாலும், பாதகத்துக்குரிய அதிபதியாக இருந்தாலும் இருக்கும் இடம் 9 இடம். ஆக 9 இடமாக இருப்பதால் கெடுபலன் செய்வதற்கு வாய்ப்பில்லை. ஆகவே துளாராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆனி மாதம் ஜூன் 16 ஜூலை 16 வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். ஆகவே நீங்கள் தற்சமயம் செய்கின்ற முயற்சிகளில் ஏற்படும் தடங்களில் விலக சிவன் கோயிலுக்கு சென்று குரு பகவானுக்கு விளக்கேற்றி வருவதால் தொழில் ஏற்பட்ட தடைகள் விலகும், மனப்புழுக்கம் அகலும், மனக்கஷ்டம் அகலும். 2 துளாராசிக்குரிய 11 சூரியன் காலபுருஷனுக்கு 5 கிரகம். ஆகவே பிள்ளைகள் பற்றிய கவலைகள் இருந்தாலும் விலகும், பிள்ளைகள் படிப்பு சம்பந்தப்பட்ட கல்வி சம்பந்தப்பட்ட முயற்சிகள் சிறப்படையும், பணக்கஷ்டம் இருந்தாலும் தாமதமாக பணம் கிடைக்கும், பிள்ளைகளை கல்லூரியிலோ பள்ளியிலோ சேர்த்துவிடுவதற்கு தாமதமாக இருந்தாலும் கடைசியில் சேர்த்து விட்டு அப்பாடி நல்லபடியாக சேர்த்தாச்சு அப்படிங்கிற மாதிரி மனமகிழ்ச்சி அடைவீர்கள். மற்றபடி துளாராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் 5 குரு பகவான் 8 இருந்து கோச்சார பலன் நடைபெறுவதால் கொஞ்சம் சனி கொஞ்சம் மந்தபுத்தியை கொடுத்தாலும் குரு பகவான் பணப்புழக்கத்தை கொடுத்து உங்களை மனமகிழ்ச்சி ஆழ்த்துவார். 2 இடத்தையும் 4 இடத்தையும் 12 இடத்தையும் பார்ப்பார். சரியான டயத்துக்கு உணவும் வீட்டில் நிம்மதியும் ஏற்படும். அலைச்சல் திருச்சல் மூலமாக பணம் கிடைக்கும். பணம் கிடைத்தாலும் மகிழ்ச்சி ஏற்படுத்தும். துளாராசியை பொறுத்தவரை இந்த 1 காலம் மந்தமாக இருந்தாலும் குரு பகவான் 8 உங்களுக்கு தட்டில் பணத்தை வைத்து, தட்டில் உணவை வைத்து சிறப்பாக வழிநடத்தி செல்வார் என்பது ஐயமில்லை. ஆகவே குரு பகவானை பொறுத்தவரை நீங்கள் சிவங்கையில் குரு பகவானுக்கு நீவிளக்கேற்றி தீபம் ஏற்றி வருவதால் தொழிலில் ஏற்படும் அவமதிப்பும், வீட்டில் ஏற்படும் அவமரியாதும், தொழிலில் ஏற்படும் அவமதியாக ஏற்பட்டு உங்களுக்கு விலகும், மனமகிழ்ச்சி ஏற்படுத்தும். வாழ்க வளமுடன். வணக்கம்.